கலைஞர் தொலைக்காட்சியின் பாச பறவைகள். அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க நானும் நிறைய நடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஜட்ஜா வந்து ஒரு ப்ரோக்ராம்ல, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க, இன்னும் கொஞ்சம் இறக்குங்கன்னு தலுக்கா வந்து தலுக்கா போயிட்டு இருந்தேன் இத்தனை நாளும். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நின்று இந்த ப்ரோக்ராம் நடத்த போறேன்னு நினைக்கும் போது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு டருங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. நம்ம நிகழ்ச்சியோட பேரு பாச பறவைகள். பறவைகள்னாலே ஜென்ரலாக கூட்டம் கூட்டமாக தான் வரும். அதே மாதிரி தாங்க நம்ம நிகழ்ச்சியும் கூட்டம் கூட்டமாக சப்ஜாடாக வந்து கலக்க போகிறாங்க. இப்போது முதலாக நம்ம விளையாட்டு போட்டியில் போட்டி போட வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இங்கே வரப்போகிற குட்டி 16, 32, 64 எல்லாம் தாண்டின குட்டியோ குட்டி. அது இப்போ சின்ன திரையிலையும் பெரிய திரையிலும் பிரபலம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருடைய கணவரும் பிரபலமானவர், அவர் வில்லனிக் ஹீரோ, ஹீரோ வில்லனிக் அந்த மாதிரி ஒரு நடிகர். ஸோ அவங்க யாருன்னு நான் இப்போவே அவங்கள பற்றி பேர் சொல்லாமல் ஒரு சஸ்பென்ஸில் வச்சுட்டு இப்போது அந்த ஃபேமிலியுடைய குழந்தைங்களாக கூப்பிடுவோம். ஏன்னா முதன் முதலாக அந்த குழந்தைங்க அவங்க குடும்பத்தோடு கலந்துக்கிறது கலைஞர் தொலைக்காட்சிக்காக இதுவே முதல் நிகழ்ச்சி. எனவே ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்களை கூப்பிடுவோம். கண்ணுங்களா வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, உங்க பேர் என்ன? சமர்த். ஓகே சமர், என்ன படிக்கிறீங்க? 4th. எந்த ஸ்கூல்? ஏவிஎம் மெய்யப்பன். ஏவி மெய்யப்பன். நீங்கம்மா? ஷாரிக். 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 ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? 11th. 11th. எந்த ஸ்கூல்? ஏவிஎம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு 7 கேள்வி கேட்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பதில் சொல்றீங்களோ அதே மாதிரி பதில வந்து அவங்க சொன்னாங்கன்னு வைங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஓகேவா? கரெக்டாக சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. ஆ, இருக்குல்ல, போல்டாக பேசுங்க, பயப்படாதீங்க. ஓகே, இப்போ நான் முதல் கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். ஆ, ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா மிமிக்ரி எந்த வாய்ஸில் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்? குழந்தை வாய்ஸில். ஏமா? குழந்தை வாய்ஸில். குழந்தை வாய்ஸில் பண்ணால் பிடிக்குமா? வெரி குட். அடுத்தது, உங்கள் அப்பா வந்து பாடி பில்டர் இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருப்பார், WWF எல்லாம் தோற்று போவோம் அப்படி வந்து நின்னார்னு வைங்களேன், ஆணழகன்னு சொல்லலாம். ஸோ அவர் அதிகமாக எக்ஸசைஸுக்காக செலவு பண்ணுறது வீட்லையா இல்லை ஜிம்லையா? ஜிம்மில். ஜிம்லையா? அப்போ வந்து ஷூட்டிங்கெல்லாம் போக மாட்டாரா? போவார். போனால் என்ன பண்ணுவார்? போனால் அங்கே நடிப்பார். ஓகே சரி, உங்கள் அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்சது டான்ஸா, ஆக்டிங்கா, இல்லை காமெடி பண்ணுறதா, எது பிடிக்கும்? எனக்கு டான்ஸ். உங்களுக்கு? காமெடி. காமெடி, வெரி குட். அடுத்த கேள்வி கேட்குறேன், உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை அடிப்பாங்களா? அப்படி ஏதாவது நடந்திருக்கா? அதாவது உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை அடிப்பாங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மாவை அடிப்பாங்களா, அது எப்போ நடந்திருக்கு? அடிக்கிறதுலாம் இல்லை. ஆ, அப்புறம் கிள்ளிக்குவாங்களா? வாய் பேச்சு தான். வாய் பேச்சு சண்டை தான், அடிதடியெல்லாம் இல்லை. அப்போ அது போருமா? சண்டை போட்டு அடிதடி போட்டு உருண்டு பிறண்டா தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குல்ல, ஆனால் சும்மா பேசிக்குவாங்க. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி கேட்குறேன், அடிக்கடி வெக்கேஷனுக்காக எந்த ஊருக்கு டூர் போவீங்க? மலேசியா. மலேசியா? மலேசியா. லண்டன். லண்டன். அடுத்த கேள்வி, உங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் அப்பா அம்மா செல்லம்? யாராவது ஒருத்தர் தான் கரெக்டாக சொல்லணும். யார் யார்? நான். அம்மா செல்லம். அம்மா செல்லம்மா. அப்பா அப்பாவை பிடிக்காதா? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? செல்லம் வேற, பிடிக்கும் வேற, செல்லம் வேற இல்லையா? அம்மா செல்லம்மா நீங்கள் ஒரு ஒரு நாள். ஒரு ஒரு நாளைக்கு? அப்போ இன்னொரு நாளைக்கு யாரு இல்லையா? அப்பா. அது என்னது, அது ஒரு நாள் அம்மா ஒரு நாள் அப்பாவா? நல்லா இருக்க கதை. ஐய், நல்லா நைஸாக தான் பேசுகிற. நீ கரெக்டாக சொல்லணும், அம்மாவா அப்பாவா? அம்மா. அம்மா. ஓகே. உங்கள் அப்பா நடித்த அதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, பிடிக்காத, பிடிக்காத அப்புறம் வச்சுக்கலாம், பிடிச்ச படம் என்ன? வின்னர். வின்னரா? சரி, இப்போ உங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு நான் இதே கேள்வியை கேட்க போறேன். அவங்க கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஓகேவா? இப்போ உங்க அப்பா அம்மாவை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். இவ்வளவு நேரம் வந்திருக்கிற பிரபலம் யாருன்னு ஒரு சஸ்பென்ஸா ஒரு புள்ளி வச்சிருந்தேன், அந்த புள்ளியை இப்ப அழிச்சிட்டு அவங்க யாருன்றத பாப்போமா? அவங்க வேற யாரும் இல்லைங்க, கமலா காமேஷ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகள் உமா ரியாஸ். அந்த ரியாஸ்ன்றவர் உமாவுடைய கணவர், அவரும் பிரபலமான ஒரு நடிகர். இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுவோமா? வாங்க உமா ரியாஸ்.
வாங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பர். அப்புறம் இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேக்குறீங்களா? அவரை கேக்குற ரெண்டு பேருமே சொல்லலாம். சரி, நான் மௌன குருன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, படம். ரியாஸ், நீங்க? மையம் கொண்டு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மலையாளம்? மலையாளம். மோகன்லாலோட கேஷ்னோ உங்க படம். உங்க படம் நிறைய மலையாளத்துல பாத்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐயோ, பக்கத்துல இருக்கேன், சைலண்டா சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட நான் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன், சரியா? அவங்க நிறைய பதில் சொல்லிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன அதே பதிலை நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லணும். இங்கே தாங்க நம்ம வெளியில் என்ன வேணால் நடிகராக இருக்கலாம், ஒரு சிறந்த அம்மா அப்பான்னு தெரிகிறது இந்த இடம். இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, உங்கள் அம்மா மிமிக்ரி எந்த வாய்ஸில் பண்ணினா பிடிக்கும்னு நான் அவங்கள கேட்டிருக்கேன். நீங்கள், அதாவது உமா, நீங்கள் மிமிக்ரி பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் நிறைய வாய்ஸில் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த வாய்ஸில் பண்ணினா அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் கேட்டிருக்கேன். என்ன வாய்ஸ் அது? குழந்தை வாய்ஸ். குழந்தை வாய்ஸ்ல, குழந்தை வாய்ஸ். என்னமா சொன்னீங்க? என்னது? ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாமே. ஓ, இதுலயா டிஸ்கஷனா? ஏன்னா இன்னொன்று என்னென்னா, நான் நிறைய வாய்ஸஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எங்கள் பசங்களுக்கு வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் யாரும் தெரியாது. இப்போ தேங்காய் சீனிவாசன் சார் மாதிரி அவங்களாம் தெரியாது. ஓகே, குழந்தைன்றது எல்லாம் நல்லா தெரியும். என்ன எஸ்பெஷலி என் சின்னவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தை மாதிரி பண்ணுறது. எங்கே ஒரு தடவை குழந்தை மாதிரி சொல்லுங்களேன். ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கன்னா பண்றீங்க? டவுசர் பாட்டு இருக்குதா? இல்ல, நீங்க ஸ்கர்ட் போட்டுருக்கீங்க. எனக்கு கூட பாப்பா மாதிரி பேசுறதுல ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும், நான் பார்த்தேனே. ரொம்ப நல்லது. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பண்றீங்க. அடுத்த கேள்வி அரியாஸ் உங்களுக்கு தான். சொல்லுங்க. நீங்க ஒரு பாடி பில்டர், அதனால நீங்க வந்து அதிக நேரம் வீட்டுல வந்து இருப்பீங்களா இல்ல ஜிம்ல இருப்பீங்களா? ஜிம்ல தான் இருப்பேன். ரைட். அப்ப நீங்க அதிகமா ஜிம்ல தான் பண்ணுவீங்க இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. ரைட். இந்த கேள்விக்கு குழந்தைங்க கரெக்டா தான் பதில் சொன்னாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ உங்க குழந்தைங்க கிட்ட கேட்டேன், உங்க அம்மா கிட்ட பிடிச்சது டான்ஸா இல்ல ஆக்டிங்கா இல்ல காமெடியான்னு கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா? ஆமா, ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் சொன்னாங்களா இல்ல? எஸ். நம்ம அப்புறம் ரொமான்ஸ் பண்ணி போறீங்க இல்ல? ஒரு டைப்பா இப்படியே இருக்கீங்களே, போட்டோ ஏதாவது எடுக்கிறாங்களான்னு பார்த்தேன் நான். என்ன பண்ணுங்க அங்க கேக்குறீங்களா? என்ன என்னன்னு விட்ட இந்த வேலை வேணாம். அது இல்ல, இப்ப ரெண்டு பேருமே ஒரே ஆன்சர் சொன்னாங்களா? அந்த கேள்வி எல்லாம் இல்ல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு நீங்க கரெக்டா சொல்லுங்க. நீங்க அப்படி திரும்புங்க, பாக்காதீங்க. ரைட், நல்ல குழந்தைங்க. நம்ம சாய்ஸ் வெச்சுக்கலாமா? ஆ, சொல்லுங்க. சாய் சாய் சொல்றேன். ஒரே சாய்ஸ் தான், ரெண்டு சாய்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஐயையோ, பெரிய ஒரு பதில் சின்ன ஒரு பதில் சொல்லிருப்பாங்க. ஆமா, நிச்சயமா சொல்லுங்க. சரி, ஏதோ டான்ஸா ஆக்டிங்கா காமெடியா? எது காமெடி பிடிச்சது? காமெடி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்லா பண்ணாங்க, நல்லா சொன்னாங்க. அதில் ஒன்றே ஒன்று விட்டுட்டீங்க, அதில் வந்து டான்ஸும் சேர்த்து சொன்னாங்க. இல்லை, டான்ஸும் தான். நீங்கள் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவீங்க. ஐயோ ஐயோ, தேங்க்யூ. சூப்பர். நான் பார்க்குறதுக்கு இவங்களை பார்த்தா இல்லை ரியாஸ், நான் உங்களை வச்சுட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனிவே, இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறது, அதாவது சகல திறமையோடு ஒரு மனைவி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயம் வந்து உமா கிட்ட நிறையாவே இருக்கு. பாதா, அதுக்காக ரொம்பலாம் வேணாம். அடுத்த கேள்வி. ஓகே, இப்போ குழந்தைகிட்ட கேட்டேன், அம்மா வந்து அப்பாவை அடிப்பாங்களா இல்லை அப்பா வந்து அம்மாவை அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். எப்படி? ரெண்டு பேருமே அடிச்சுக்க மாட்டோம். நாங்கள் தான் அங்கே இல்லை, அவங்க தான் எங்களை அடிப்பாங்க. அப்படியா? வீரண்டா, வீர சிங்கங்கடா நீங்க. ஆனால் உமா ரொம்ப கரெக்டாக சொல்றீங்க. அது எப்படி? அது இந்த கேள்விக்கு கூட நீங்க சரியான பதில் தான் சொல்றீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்த கேள்வி கேட்போமா? நீங்க தனியா வெளியூர்லாம் போவீங்களா? நான் அதை பத்தி கேட்கல. சரியா, அது வேற விஷயம், நம்ம தனியா உட்காந்து பேசிட்டு. இப்போ நீங்க ஃபேமிலியோட அடிக்கடி டூர் போற ஊர் எது? மலேசியா. ஃபேமிலியா போறது மலேசியா தான். ஃபேமிலி மலேசியா. வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த கேள்விக்கு கூட மலேசியான்ற சரியான பதிலை நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க. அடுத்த கேள்வி, இவங்க ரெண்டு பேர்ல அப்பா அம்மா செல்லம் யார், யாரோட செல்லம் கரெக்டா சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த சின்னவன் செல்லம். அப்படியா? ஏன் இப்படி போட்டு வாங்குறீங்களா? சாம் தான். எனக்கு சாம் செல்லம். சாம். ஆக இந்த கேள்விக்கும் சரியான பதில். தேங்க் யூ. ஓகே, இப்போ இந்த குட்டி பையன் அம்மா செல்லம்னு சொன்னா அதே பதில நீங்களும் அவருடைய செல்லம்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கரெக்டான பதில சொல்றீங்க. பெரியவரை கண்டா உங்களுக்கு பிடிக்காதா? பாவம், செவனேன்னு நிக்குது புரூஸ்லி மாதிரி.
ஏங்க என்னங்க இது? அப்ப அவரு பிடிக்காதா உங்களுக்கு? எங்களுடைய லவ்வுக்கு அடையாளம் ஃபர்ஸ்ட் அடையாளம் அவந்தாங்க. ஓகே, உங்க அப்பா நடிச்சதுலயே பிடிச்ச படம் எது அப்படின்னு அவங்க அவங்கள கேட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு நீங்க சொல்லுங்க ரியாஸ். அவங்க கஜினி சொல்லியிருப்பாங்க. நீங்க கஜினின்னு சொல்லிட்டீங்க. ஆமா. ஓகே, நீங்க என்ன சொல்ல போறீங்க? கஜினி தான் நானும் சொல்றேன். அதாவது இவங்க நல்லா நடிச்சிட்டாங்களாமா? எப்படி நீங்க நல்லா நடிச்சிட்டீங்களாமா? உங்களுக்கு அந்த படம் பிடிக்குமா, அதனால உங்களுக்கு அந்த படம் சொல்றீங்களா, அப்படிதானே? என்னங்க நீங்க? ஏங்க அந்த குழந்தைங்க என்ன அழகா சொல்றாங்க, வின்னர் சொல்றாங்களா? நிக்கிறது யாரு? ஒரு காமெடி இல்லையா? காமெடினா காமெடியை தானே பிடிக்கும். சரி, அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச படம் சொன்னது வேற, இப்ப நீங்க சொன்ன படம் தப்பு. நான் நினைச்சேன் வின்னர் தானே நீங்க சொல்லிருப்பீங்க. எப்போ சொல்றது? முடிஞ்சுவாச்சு. இப்போ கேட்ட 7 கேள்வியில 6 கேள்வி நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க, ஒரே ஒரு கேள்வியில மட்டும் கவுந்துட்டீங்க. அதாவது பாச பறவைகள் அப்படின்ற இந்த கேம் ஷோல பாசத்துல இந்த இடத்துல வழுகி விழுந்துட்டீங்க. இப்போ அடுத்தபடியாக வரப்போற இன்னொரு குடும்பம் யார் தெரியுங்களா? சின்ன திரையில பிரபலமா இருக்கிற மிஸ்டர் நேத்ரனும் தீபா நேத்ரனும் அவங்க குழந்தையோட இங்க வரப்போறாங்க. அதுல இவங்க குடும்பத்துல ஒற்றுமையா இருக்காங்களா இல்ல எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் கலாசி பார்ப்போம். யாரு காலை யாரு வாடுறாங்க, இல்ல நம்ம அவங்க காலை பிடிச்சி இழுக்கிறமான்றத பாப்போமா? இப்ப கூப்பிடுறோம் பாருங்க. மிஸ்டர் நேத்ரன் அண்ட் தீபா நேத்ரன் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? எங்க அம்மா சூப்பர்ங்க. முதன் முதலா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. தீபா நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி நீங்க கலந்துருக்கீங்களா இல்ல இப்பதான் முத முதலா வர்றீங்களா? நிறைய ஷோஸ் பண்ணிருக்கோம், ஆனா இது வந்து இது வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஆனா நாங்க வந்து குடும்பத்தோட கலந்துக்கிற ஷோ இது. அப்படியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ தம்பதி சமயத்துல நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ஒரு 7 கேள்வி கேட்பேன். இந்த 7 கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லணும். நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதே பதில அந்த 7 கேள்விக்கு உங்க குழந்தைங்க கரெக்டா சொன்னாங்கன்னா உங்க குடும்பம் ஜெயிச்சுது, இல்லன்னு வைங்க ஊத்திக்கிச்சு. இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். உங்கள் இருவரில் யார் உங்கள் குழந்தையிடம் ரொம்ப கண்டிப்பா கராரா இருப்பீங்க? இவரா? இல்ல ரெண்டு பேரும் தலையாட்டுறதுனால எனக்கு ஒரு சின்னது. கை தூக்குங்க, நான் தானு. ஓகே, ரெண்டாவது கேள்வி, உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச சாப்பாடு சோறு என்னது? பூரி ரொம்ப பிடிக்கும். பூரி, அதுக்கப்புறம் பிரியாணி. பூரி பிரியாணி கரெக்டா? ஓகே ஓகே, அடுத்த கேள்வி, உங்க குழந்தைங்கனால உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? அது எப்ப வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது? டெய்லி வரும். டெய்லி வருமா? மேக்ஸிமம் அடிதடி சண்டை தான் வரும் அவங்களுக்குள்ள. அடிதடியா? உங்களுக்குள்ள? அவங்களுக்குள்ள. நாங்க எப்பவாவது அடிச்சு எப்பவாவது இங்க வந்த ஏதாவது கலாட்டா பண்ணுவாங்களா என்கிட்ட? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காஞ்சனா படம் பார்த்ததுல இருந்து ரொம்ப உயிர், அவங்களை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப உயிரா இருந்தாங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உங்களை பார்த்தா. இப்ப நான் அவங்க கூட விளையாட போறேனே. சரி, அடுத்த கேள்வி, பேரண்ட்ஸ் மீட்டிங், ஸ்கூல்ல எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் நிறைய நடக்கும், அதுக்கு யார் அதிகமா போவீங்க? நீங்க போவீங்களா இல்ல நீங்க போவீங்களா இல்ல ரெண்டு பேரும் சப்ஜாடா போவீங்களா? நான் தான் போவேன். நீங்க? ஓகே, அடுத்த கேள்வி, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க படிப்புல முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இல்ல டான்ஸ்ல முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? ரெண்டுமே. உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு போன இடம் எது? பீச். பீச், ஓகே. ரொம்ப செலவு கம்மியாக தான் வைக்கிறாங்க உங்களுக்கு இல்லையா? அடுத்தது, உங்களுடைய குழந்தைங்களோட கிளாஸ் டீச்சர் பேர் என்ன? போன வருஷம் கிளாஸ் டீச்சர் பேர் சொல்லுவா? சார்தா, போன வருஷம் சாப்பிட்டீங்களா அதே சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடுவீங்களா? நேற்றுக்கு என்ன சாப்பிட்டீங்க தெரியாதுல்ல? இந்த வருஷம் டீச்சர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சுத்தமாக. உங்களுக்கு? அவங்களுக்கே தெரியல, எனக்கு தெரியாது. அப்படியா? ஓகே, மிஸ்டர் நேத்ரன் அண்ட் மிஸ்ஸஸ் நேத்ரன், இப்போ உங்களுடைய குழந்தை செல்வங்களை நான் கூப்பிட போறேன். நீங்க சொன்ன மாதிரியே அவங்களும் சொல்லணும். என்ன, வாங்க குட்டிங்களா, வாங்க வாங்க.
நல்லா இருக்கீங்களா? காலையில டிஃபன் சாப்பிட்டீங்களா? யார் பெரியவங்க யார் சின்னவங்க? நான் பெரியவங்க. அவங்க சின்னவங்களா? யார் அபிநயா யார் அஞ்சனா? நான் அபிநயா அஞ்சனா. என்ன படிக்கிறீங்க? நான் 6th படிக்கிறேன். அவ 3rd படிக்கிறா. யார் அதிகமா வாயாடுவாங்க? இவதான் வீட்டுல. யார் அதிகமா சாப்பிடுவாங்க? இவதான். யார் அதிகமா குறும் பண்ணுவாங்க? இவதான். சரி, அப்ப நீங்க ரொம்ப நல்லவங்களா? போங்கல. சரி, இப்போ நான் உங்ககிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்பேன். உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் என்ன தரப்போறேன்னு. ஓகே, இப்போ உங்க ரெண்டு பேத்துல, அதாவது உங்க இவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேத்துல யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க? அப்பாவா? அப்பாவா? வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிருக்காங்க. இப்போ அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? கரெக்டா சொல்லணும். எங்க ஒட்டு கேட்டு வந்தீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் விட்டடிக்க கூடாது. ஓகே, சரி. இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச சாப்பாடு எதுமா? பிரியாணி. பிரியாணி. அப்புறம் அவ்வளோதானா? பூரி. பூரியா? ஆஹா, ஓஹோ, வெரி குட், வெரி குட், வெரி குட். ரெண்டாவது கேள்விக்கும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. சொல்லி கொடுத்து தான் வந்திருக்கீங்களா? நிச்சயமா இல்லை. இப்போ மூணாவது கேள்வி. ஆ, உங்கள் ரெண்டு பேர்த்துனால அப்பா அம்மா எப்பவுமே சண்டை போட்டுக்குவாங்களா? அது எப்போ போடுவாங்க, ஏன் போடுவாங்க, எங்கே போடுவாங்க? சத்தமா பேசுங்க, எனக்கே காது கேட்கலையே. வீட்டுல தான் போடுவாங்க. வீட்டுல போடுவாங்களா? யார் சண்டை போட்டுட்டு சிரிப்பி சேர்ந்துருவாங்க? எப்ப போடுவாங்க சண்டை? எப்பெல்லாம் போடுவாங்க? காலையிலே சண்டை. எதனால சண்டை போடுவாங்க சொல்லுங்க? எதனால? ஒன்னாலதான் நான் நினைக்கிறேன், நீ தான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப இது கூட ஏகதேசமா கிட்ட வந்துருச்சு. டச்சிங், டச்சிங். வெரி குட், வெரி குட். ஓகே, இப்ப அடுத்தது உங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும் இல்லையா, அங்க வந்து யார் வருவாங்க? அம்மா வருவாங்களா அப்பா வருவாங்களா? அப்ப அப்பா என்ன பண்றாங்க? ஓகே, அம்மா தான் வருவாங்களா ஸ்கூலுக்கு? வெரி குட், இந்த கேள்விக்கும் சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது, உங்க அப்பாவும் அம்மாவும் படிப்புல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா இல்ல டான்ஸ் ஆடுறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா? சத்தமா சொல்லுங்க, காது கேட்கலாம். ரெண்டுத்துக்குமே. ரெண்டுத்துக்குமே? வா, கரெக்டா சொல்லி. ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுது, ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுது, மார்க் குறைச்சிருவேன். படிப்புக்கு தான். படிப்புக்கு தானா? இங்க கொஞ்சம் மாறுதே. மாறிடுச்சு, மாறிடுச்சு. சொன்னது யாரு? அபிநயா டான்ஸ் ஆடுவா, ஆட மாட்டா, அதனால அவளுக்கு படிப்பு மட்டும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இவளுக்கு ரெண்டுமே டான்ஸ். நீங்க கரெக்டா சொன்னீங்க, ரெண்டுத்துக்கும் ஒண்ணு இல்ல. வெரி குட், வெரி குட். அபிநயா, சூப்பர். ஆமா, உங்களுக்கு ஏன் அபிநயான்னு பேர் வச்சிருக்காங்க? நீங்க என்னமோ நல்லா டான்ஸ் ஆடுவீங்களாமே. டான்ஸ் ஆடுவீங்களா? அதனால தான் தெரிஞ்சு அபிநயான்னு வச்சுட்டாங்களா? ஓகே, நீங்கள் கண்டிப்பாக ஒரு டான்ஸ் ஆடணும். என்ன, இப்போ அடுத்த கேள்வி கேட்டுடுறேன், அதுக்கப்புறம் டான்ஸ் வச்சுக்கலாம். இப்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் அதிகமாக பிடிச்ச இடம், ரொம்ப பிடிச்ச இடம், எனக்கு அங்கே தான் போகணும், என்னை அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற இடம் எது? பீச். ஏங்க, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது அவங்கள இங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்களா என்ன? இந்த குழந்தைங்க அப்பா அம்மா சொன்ன அதே பதில சொல்லி சரியா சொல்லிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தவற விட்டுட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த கேம் ஷோல ஃபர்ஸ்ட் கேம்ல ரெண்டு குடும்பமும் கரெக்டா 6-6 கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி தராசில் சமமாக நிற்கிறாங்க. இதில் யாரும் இறங்கவும் இல்லை, ஏறவும் இல்லை. அதனால் எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆச்சு. இப்போ அடுத்த போட்டியை வச்சு இதில் யாருக்கு ஏற்றம் யாருக்கு இறக்கன்றதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் இப்போ ரெண்டாவது கேம் ஷோவுக்கு போவோம். ஆனால் இந்த கேம் ஷோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்ன கேள்வி கேட்குறேனோ, அதாவது எதிர்மறையாக பேசணும். நான் கருப்புன்னு சொன்னால் அவங்க சிகப்புன்னு சொல்லணும், நான் வெள்ளைன்னு சொன்னால் அவங்க பச்சைன்னு சொல்லணும். வாய்ஸ் அவடால் போட்டி இது. நான் இப்போ வந்து உங்களை கேட்குறேன், யார் உங்கள் ஃபேமிலியில் யார் பேச போகிறீங்க? மிஸ்டர் நேத்ரனா, ரெடியா?
ஓகே, நான் இப்போ என்ன கேள்வி கேட்குறேனோ அதே கேள்வியை உல்டாவா எங்கிட்ட எதிர்மறையா நீங்க சொல்லணும். ரெடியா சொல்லுவீங்களா? ரெடியா இருக்கு. சேவாக்கு வருகையால் இந்தியா ஏற்றம் காணுமா? 1 2 சேவாக்கு போகையில் இந்தியா தோல்வி காணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்டா சொல்லிட்டாரு. சேவாக்கு வருகையால் இந்தியா ஏற்றம் காணுமா? சேவாக்கு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஓகே குமார், யாஸ், இப்போ நான் கேட்ட முதல் கேள்வியில நீங்க தப்பு, இவங்க தான் கரெக்டா பதில் சொன்னாங்க. முதல் கேள்வி கரெக்டா சொல்லிருக்கீங்க. இப்போ ரெண்டாவது கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஆனா கரெக்டா சொல்லணும். ஓகேயா? ரெடியா? ரெடியா உமார், யாஸ், ரெண்டு பேரும். ஐயா புரூஸ்லி ரெடியா? ரெடி. ஓகே, இப்போ லொடுக்கு பாண்டி பிளாக் கலர் ஸ்கூட்டர் ஓட்டும் போது ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திரும்பினாரா, இல்லை லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பினாரா? லொடுக்கு பாண்டி பிளாக் கலர் ஸ்கூட்டரில் போகும்போது ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திரும்பினாரா, இல்லை லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பினாரா? லொடுக்கு பாண்டி ஒயிட் ஸ்கூட்டர்ல போகும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் திரும்பினாரா, இல்ல ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் திரும்பினாரா? லெஃப்ட் திரும்பினாரா. ஓகே, வேகமா வந்துருச்சு. கரெக்ட்டா சொல்லிட்டாரா? ஆமாமா, நான் குழம்பிட்டேன். சரி, இப்போ அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க போறேன். இன்னொருக்க சொல்லவா? லொடுக்கு பாண்டி பிளாக் கலர் ஸ்கூட்டர் ஓட்டும் போது ரைட் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்ல திரும்பினாரா, இல்ல லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல திரும்பினாரா? லொடுக்கு பாண்டி ஒயிட் கலர் லாரி ஓட்டிட்டு போகும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பினாரா, இல்ல ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்பினாரா? ஐயய்யா உமார், என்ன எல்லாத்துலயும் முன்னாடி வருவீங்க, இதுல பின்னாடி பின்னாடி போறீங்க, பார்த்துப்போம். இந்த கேள்விக்கு கூட மிஸ்டர் நேத்ரன் தான் கரெக்டான பதில சொன்னாரு. சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். ரெண்டு பாயிண்ட் வந்துருச்சு உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு டைப்பா தான் நிக்கிறீங்க, தனா விட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சோம். மூணாவது கேள்வி கேட்க போறேன். ஓகே, மூணாவது கேள்வி நான் உங்ககிட்ட தான் கேட்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? தீபா ரெடியா? ரெடி. நீங்க சொல்ல வேண்டாம், உங்க வீட்டுக்காரர் தான் சொல்லணும். ஓகே, அது கூட ரெடின்னு மைக்க புடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்தது. ரம்யா மோசமான பொண்ணு, ஆனா அவன் நல்ல பாடகி. ஆனா ராமு நல்ல பையன், ஆனா மோசமான பாடகன். இன்னொருக்க சொல்லிட்ட, வெரி குட். ரம்யா மோசமான பொண்ணு, ஆனா ரொம்ப நல்லா பாடுவான். ராமு நல்ல பையன், ஆனா மோசமா பாடுவான். ரம்யா நல்ல பொண்ணு, ஆனா ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடுவான். ராமு ரொம்ப கேவலமா டான்ஸ் ஆடுவான், ஆனா ரொம்ப நல்ல பையன். சிலிப்பு, நல்ல சிலிப்பாயிட்டாரு. ஓகே, இப்போ அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். ரம்யா மோசமான பொண்ணு, ஆனா நல்ல பாடகி. ஆனா ராமு நல்ல பையன், மோசமா பாடுவான். சொல்லுங்க. இப்ப இந்த மூணாவது கேள்வியில இவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. உமார், ரியாஸ், ஏன்னா நீங்க பாதி வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டீங்க, பாதி கரெக்டா சொன்னீங்க, பாதி விட்டுட்டீங்க. ஆனாலும் பரவாயில்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்கணும் இல்லையா, நம்ம ஆர்டிஸ்ட். அதனால விட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு, பாதி கரெக்டா சொன்னீங்க. ஓகே, அடுத்த கேள்வி நான் உங்ககிட்டே கேட்க போறேன். இப்ப வந்து ஒரு முதியவர் ஒரு சிறிய நாய்க்குட்டியுடன் ஒரு வெள்ளை நிற பெஞ்சில் அமர்ந்திருந்தார். ஒரு பெரிய நாயுடன் கருப்பு கலர் பெஞ்சில் எழுந்து நின்றிருந்தான். ஓகே ஓகே, கரெக்ட் 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 கரெக்ட். சரி, நீங்க மட்டும் கரெக்டா சொன்னா அவங்களும் சொல்லணும் இல்லையா, அவங்க என்ன மாதிரி ஒரு டைப் டைப்பா பேசுறாங்கன்னு பாப்போமா. ஒரு சிறியவர் சின்ன நாய்க்குட்டியிடம் வெள்ளி நிற பெஞ்சில் சாரி
பார்ட்டி இங்கேயும் கவுந்துருச்சு ஊத்திக்கிச்சுங்க. ஏங்க நேத்ரன், ரெண்டு கேள்வி பதிலாக கரெக்டாக சொன்னீங்க, இப்போ ரெண்டுக்கு விட்டுட்டீங்களா? ஏன் விட்டு கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு? விட்டு கொடுத்து நீங்கள் ரெண்டு அவங்க ரெண்டும் பேசி வச்சுட்டு வந்தீங்களா? இல்லை இல்லை, அது மாதிரி இல்லை. நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே பழைய காலத்து ஜிம் மேட்ஸ் வர நம்ம. ஓகே, இப்போ ஓகே, இப்போ நான் கேட்ட இந்த கேள்வியில் சரியான பதிலை சொல்லி நீங்கள் முதலிடத்தை பெற்று விட்டீர்கள். ஆனால் இவர்கள் கவிந்து விட்டார்கள். ஆக இந்த இரண்டு குடும்பமும் நாலு கேள்விக்கு ரெண்டு ரெண்டுன்னு சரியாக பதிலை சொல்லி சரியான இடத்துல நிற்கிறீங்க. ஆக ரெண்டு போட்டி இப்போ இங்கே முடிஞ்சது. மூணாவது போட்டிக்கு உடனடியாக நம்ம போகிறோம். இப்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததை ஆட போகிறது பரமபதம் அப்படிங்கிற விளையாட்டு. பரமபதம்னாலே நம்ம ஊர் நாட்டுங்களில் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்த தாயம் உருட்டி விளையாடுறது. ஸோ இப்போ அந்த விளையாட்டை தான் நம்ம இங்கே விளையாட போகிறோம். இங்கே இருக்கிற இந்த இதை வந்து இவங்க உருட்டணும், இவங்க பதில் சொல்லணும். ஸோ அதில் இப்போ ஒன்றுலேருந்து நூறு கேள்விகள் இருக்குது. அந்த ஒன்றுலேருந்து நாற்பது கேள்வி வந்து சினிமாவை பற்றி மட்டுமே இருக்கும். 41 to 80 வந்து விளையாட்டை பற்றி மட்டுமே இருக்கும். 81 to 100 வரைக்கும் ஜென்ரல் நாலேஜாமா அதெல்லாம் நமக்கு இருக்குதான்னு செக் பண்ணிவிடுவான். ஆனால் இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க, அந்த ஜென்ரல் நாலேஜில் இவங்க கண்டிப்பாக கவுந்துருவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ நம்ம இந்த விளையாட்டை ஆரம்பிக்க போகலாமா? ரைட், இப்போ வந்து நீங்கள் வந்து இதை உருட்டுறீங்க. இப்போ இங்கே தாயம் 6 விழுந்திருக்கு. இந்த 6 வந்து போர்டில் தெரியும். ஸோ இப்போ அந்த போர்டில் இருக்கிற நம்பரில் இந்த க்வெஸ்சன்ஸ் இங்கே இருக்குது. அந்த 6 நம்பர் அட்டையை எடுத்து நான் உங்களுக்கு படிப்பேன். அதை வந்து நீங்கள் போய் உட்காரணும், நீங்கள் வந்து ஆடணும். சரியா? ஓகே. முதல் கேள்விங்க, இப்போ இந்த போர்டில் வந்து ஒரு விஷுவல் தெரியும். அது வந்து எந்த நடிகர், அவருடைய வாய்ஸ் என்ன, இல்லைன்னா எந்த படம், இது ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ரெடி போர்ட். இந்த மாதிரி அபிப்பிராயத்தை நீயோட மறந்துடுங்க, வண்டி எடுங்க. ஏங்க, வேற வழியே இல்லைங்களா? இல்ல என்ன, உங்களை லவ் பண்ண சொல்றீங்களா? ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா வேற வேலை வெட்டிக்கே போகாம சதா இதே நினப்புல இருந்துட்டேன். கொஞ்சம் எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். ஐயோ மே, நீங்க என்ன கடலை கேக்குறீங்க உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு? ஒருவேளை நான் டிரைவருங்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கலையா? இத பாருங்க, ஸ்டேட்டஸ்ங்கிறது நமக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு என்னைக்குமே உங்க மேல அந்த மாதிரி அபிப்பிராயம் வந்தது இல்ல. போதும், இப்போ இந்த கேள்விக்கு பதில் வந்து 60 seconds தான் உங்களுக்கு டைம். இந்த 60 secondக்குள்ள நீங்கள் சரியான பதிலை சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க. ஓகேங்களா? இப்போ ரெடிங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாக்கியராஜ், பூர்ணிமா ஜெயராம், டார்லிங் டார்லிங் டார்லிங். ஆஹா, கரெக்டா? இவங்க சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை இல்லை இல்லையா? ஏன்னா இந்த சீன் நான் வந்து படம் பார்த்துருக்கேன். ரெடி சீன் நல்ல ரிஜிஸ்டர் ஆன ஒரு சீன். இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட், ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நம்ம அங்கே பார்க்கலாம், போர்டில் பார்த்துட்டு நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரெடி போர்ட். இட்ஸ் ஆல் ரைட், லெட்ஸ் ஃபோகட் தி பாஸ்ட். இந்த மாதிரி அபிப்பிராயத்தை நீயோட மறந்துடுங்க, வண்டி எடுங்க. ஏங்க, வேற வழியே இல்லைங்களா? இல்லை என்ன, உங்களை லவ் பண்ண சொல்கிறீங்களா? ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா வேற வேலை வெட்டிக்கே போகாம சதா இதே நினப்புல இருந்துட்டேன். கொஞ்சம் எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். ஐயோ மே, நீங்க என்ன கடலை கேக்குறீங்க உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு? நேத்ரன், உங்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தின்னு சொன்ன அதை நிரூபிச்சிட்டீங்க. ஆனால் அதில் டைலாக் பாக்யராஜ் சார் சொல்கிறார், எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் சதா இதே ஞாபகத்தில் இருந்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருந்துட்டீங்களோ, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ இதை நீங்கள் உருட்டிட்டு போங்க. அவர் வந்து என்னத்த ஆட்டம் போடுறாருன்னு பார்ப்போமா? ஓகேவா? இங்கே என்ன விழுந்திருக்கு? ஓகே தானே? சத்தியமாக, உண்மையாக, நிச்சயமாக போய் உட்காருங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? பாருங்க, நான் ஏமாத்திர போறேன். பாருங்க, மூணுதான் உழுந்திருக்கு. த்ரீ. ஓகே, இப்போ நான் 3 கார்டை எடுக்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ இந்த போர்டில் விஷுவல்ஸ் வரும், சவுண்டு வரும், அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு 10 seconds அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லிப் மூமெண்ட் கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? ரெடியா? ரெடியா? ரெடி. ரெடியா? ரெடியா? ஓகே போர்டு. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி?
எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் அழைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே. ஓகேவா, இப்ப ரெடியா நீங்க? இது நான் பேசணுமா? ஆமா, அங்க வந்து டயலாக் நீங்க சொல்லணும். ஓகேவா? எப்படி செந்தமிழ்ல புழிங்க பார்க்கலாம் இங்க பாருங்க. இல்ல, அதாவது இந்த டயலாக் தான் சொல்லணுமா இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? காமெடியா? வேற நீங்க காமெடியா என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா லிப்புக்கு கரெக்டா சிங்க் ஆகணும். புரிஞ்சதா? லிப்ப மிட்ட வெளியில போக கூடாது. ஓகே. வரி வட்டி கிஸ்தி, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாட்டுக்கு வந்தாயா, என் பக்கத்து வீட்டுக்கு வந்தாயா, இத பார், என் பெட்ரோல் காசுக்கு நீ ஒழுங்காக செலவுக்கு காசு தரல என்றால் பார்ட்டி புட்டுகிச்சு. டைமிங் போயிடுச்சு, பிடிச்சு முடியல. ஆமா முடியல. ஓகே, வெரி குட். அவர் பேசுறது பேச முடியுமா? அப்படியா? இல்ல அப்படி இல்ல, அதே மாதிரி பேசணும். அந்த லிப்பும் வந்து நீங்க கரெக்டா என்ன வேணா பேசலாம். ஆமா, டைமிங் போயிடுச்சு எனக்கு. இந்த கேள்வி நான் உங்களை தான் கேட்க போறேன். இதுல இருக்கிற சரியான ஒரு பதிலை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இல்லன்னா கவுந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இயக்குனர் மணிரத்னத்தின் முதல் படம் எது? பகல் நிலவு. பகல் நிலவா? ஆமா, கரெக்டா தான், ஜெயிச்சிட்டீங்க. வாங்க 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 வாங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போலாம். நீங்க தாயத்தை நீங்க உருட்டுங்க, அவங்க பதில் சொல்லணும். ஓகே, இப்போ ஆறு தான் போட்டிருக்கீங்க, கன்ஃபார்ம்டு. ஓகே, ஆறு போட்டிருக்காங்க. போர்டு என்ன ஒரு அதிர்ஷ்டங்க? ஏன்னா பரமபதம் விளையாட்டுல பாம்பு குதிச்சுன்னா டங்குனு கீழே வந்துருவாங்க, ஏணியில ஏறிச்சுன்னா டங்குன்னு மேலே போயிடுவாங்க. நீங்க இப்ப ஏணியில ஏறி மேலே போயிருக்கீங்க. ஒருத்தி தான் என் உருவம் ஒண்ணு அதே மாதிரி இந்த போர்டில் வரப்போற முகமும் ஒண்ணு அந்த ஒரு முகத்துல பாதி வந்து ஒரு ஆர்டிஸ்டோடது, இன்னொரு பாதி இன்னொரு ஆர்டிஸ்டோடது. சரிங்களா? புரிஞ்சதுங்களா? அந்த ஆர்டிஸ்ட் யார் யாருன்னு நீங்க சொல்லணும். நீங்க அங்க போய் உட்காருங்க. போங்க, வாங்க. யாஸ், தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு குழப்பமா இருந்ததுன்னா உங்க வைஃப் கிட்ட குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கங்க. தெரியுதா உங்களுக்கு ஏதாவது? எனக்கு ஒண்ணும் தெரியும். சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. வெயிட் வெயிட், ஒரு சின்ன டவுட். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அப்பமா சொல்லட்டுமா? தெரிஞ்சா சொல்றீங்களா? சொல்லுங்க. ஜெயம் ரவி அண்ட் ஜெய். ஜெய்யா? கரெக்டா? கரெக்டாமா? சீக்கிரம், டைம் போயிட்டே இருக்கு. அப்படியா? ஜெயம் ரவி, ஜெய்யா? வெரி குட். என்ன இப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ 1-40, இது வந்து சினிமாவை பத்தின செய்திகள். இந்த சினிமாவை பத்தின கேள்விகள்ல வந்து இந்த குடும்பமும் இந்த குடும்பமும் யார் ஜெயிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிருக்காங்க. கை தட்டுங்க. இவங்க ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதிலை சொல்லிருக்காங்க. உமா அரியாஸ் இன்னாது. சரி, ஓகே, பரவாயில்ல, அடுத்ததுல புடிச்சிருவோம். 41-80, இது வந்து ஒரு சரியான கேம் ஷோ. இந்த கேம் ஷோவை இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து 4 கேம் ஆடணும். அதாவது இவங்க தாயத்தை உருட்டினா இவங்களும் விளையாடணும், அப்புறம் இவங்களும் விளையாடணும். ஸோ இவங்க தாயத்தை உருட்டினா இவங்களும் விளையாடணும், இவங்களும் விளையாடணும். ஆனால் இந்த விளையாட்டுக்கு ரொம்ப நேரம்லாம் கொடுக்க மாட்டான். ஒத்த நிமிஷத்தே, ஒரே நிமிஷம், இந்த ஒரு நிமிஷத்தில் இவங்க விளையாடணும். சரிங்களா? ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம் விளையாட்டை. வாங்க.
போட்டிருக்கிறீங்க பாத்துட்டீங்களா? ஆறு. ஓகே போட். தோல்ல முதுகலை தூக்கணும். அப்படி நீங்கள் முதுகலை தூக்கும்போது உங்கள் வைஃபினுடைய முதுகு மட்டும்தான் உங்கள் மேலே படணும். எங்க தூக்குங்க பார்க்கலாம். அப்படியே இங்க நேத்ரன் ரெடியா? வாங்க வாங்க வாங்க. கஷ்டப்பட்டு சுமந்தீங்க, ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. என்ன தெரியுமா, அவங்க வந்து நல்லா கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே பண்ணாங்க. இவங்க நடுவில் சப்போர்ட்டு கையில் ஆப்பு வச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. அதனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஜெயித்தாங்க. ஓகே போய் உட்காருங்க. வெரி குட். இப்போ ரியாஸ், நீங்கள் ஜெயிச்சதுனால உங்களுடைய காயின் முன்னாடி போயிடுச்சு. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். நேத்ரன், நீங்கள் வந்து தாயம் உருட்டுங்க. அஞ்சு தாயம், அஞ்சு போர்டு. இப்போ நீங்க 51ல இருக்கீங்க. அதுல என்ன கேள்வி இருக்கோ அதை எடுத்து நான் சொல்லுவேன், அதை நீங்க விளையாடணும். ஓகேவா? எனக்கும் தெரியாது என்ன விளையாட்டுன்னு. இப்போ இந்த கேமை வந்து நீங்க விளையாடக்கூடாது, உங்க குட்டீஸ் தான் விளையாடணும். சரியா? அதே மாதிரி இந்த கேமை உங்க குட்டீஸ் தான் விளையாடணும். இப்போ அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச விளையாட்டாக தான் இருக்கும். குட்டீஸ், நீங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடிருக்கீங்களா? நீங்க கிரிட்டு. இந்த விளையாட்டோட பேர் வந்து ஹிட் த ஸ்டம்ப். அதாவது உங்ககிட்ட நிறைய பால்ஸ் நான் கொடுப்பேன், எதுக்கில் வந்து எது எதிர்த்தாப்பில் வந்து ஸ்டம்ப் இருக்கும், யார் வந்து அந்த ஸ்டம்பை கீழே உழுக்குறீங்களோ அவங்க தான் ஜெயித்தவங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் தான் டைம் தருவேன், நீங்கள் அதில் விளையாடணும். ரெடியா? ரெடி. நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க, இதில் இருக்கிற பால்ஸ் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு பால் அடித்தாலும் ஓகே தான், எல்லா பால்ஸையும் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டம்ப் கீழே விழுந்துச்சுன்னா நீங்க தான் ஜெயிச்சீங்க. அது வந்து ஒரு நிமிஷத்துல விளையாடணும். ஓகேவா? ரெடியா? அடி அடி அடி. ஓ வாட்ச் இடு இடு சார், பாஸ் 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 பாஸ், எடுத்து குடு எடுத்து குடு. அடி அடி இல்ல இல்ல, எடு எடு எடு. ஓ சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓ அடி அடி அடி. ஓ வாட்ச் வாட்ச். ஓ அடுத்து 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 அடுத்து
என்ன இப்படி ஆட்டத்தை விட்டுட்டீங்களே. சரி பரவாயில்ல, நமக்கு அது பழக்கம் இல்லை, நம்மளும் பொம்பளைங்க தானே, கிரிக்கெட்டெல்லாம் நமக்கு வராது இல்லை, அதில் நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க, பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. ஓகே ரெடி பசங்களா, வாங்க. முயற்சி பண்ணாங்க, பட் இருந்தாலும் வந்து ரெண்டு பேர் சைடில் இருந்தோம் பால் வந்து ஒவ்வொரு முறை ஸ்டம்பில் பட்டுட்டு போச்சு. அதனால் இதில் வந்து யாருக்கும் மார்க் கொடுக்க முடியாது, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் போன தடவை நீங்கள் ஜெயிச்சிங்க, இந்த தடவை ரெண்டு பேரும் சரிசமமாக வந்துட்டீங்க. அதனால் அடுத்த கேமுக்கு போவோமா? நீங்கள் வந்து தாயத்தை போடுங்க. மூணு, ஓகே, தாயம் மூணு விழுந்திருக்கு பார்த்துட்டிங்களா? ஓகே போட். இப்போ 48 இருக்கு, அதனால அந்த கேள்வியை எடுத்துட்டு வரேன். அதுல என்ன விளையாட்டு இருக்கோ அதை நம்ம விளையாடுவோம். ஓகே ரியாஸ், இப்போ உங்களுக்கு சரியான விளையாட்டு தான் வந்திருக்கு, பால் இன் பாக்ஸ். அதாவது உங்க இடுப்புல இந்த இடத்துல நான் ஒரு கூட மீன்ஸ் ஒரு பெட்டியை கட்டி விடுவேன், அதில் வந்து பால், ஒரு பால் வெளியில் வர்ற அளவுக்கு ஒரு கேப் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாலுங்களில் ஏதாவது ஒரு பாலை இப்படி கொடுக்கினாலும் சரி, இப்படி கொடுக்கினாலும் சரி, இல்லை தலையில் நின்னாலும் சரி, ஒரே ஒரு பால் வந்தால் கூட போதும், அதுவும் ஒரு நிமிஷத்தில் இருக்கணும். இப்போது இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் முடியவே இல்லை பார்த்தீங்களா? அதுக்குள்ள மூணு பால் இதுதான், கோடு போட்டால் ரோடு போடுறதுன்னு, அது மாதிரி அவர் போட்ட கோட்டில் நீங்கள் ரோடையே போட்டு ஜெயிச்சிட்டீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே நேத்ரன், இப்போ இந்த கேம் ஷோவில் லாஸ்ட் கேம் ஆட போகிறோம், அதனால நீங்கள் தாயத்தை உருட்டு. தாயம் அஞ்சு பார்ப்போமா, தாயம் அஞ்சில் போர்டில் என்ன வருதுன்னு பார்ப்போமா. என்னன்னு பார்த்துட்டு அந்த கேமை நீங்க பாடணும்.
இப்போ இந்த லாஸ்ட் கேம் ஷோ வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேம் தான். எப்படின்னா, ஒரு பிஸ்கட் சாப்பிட்றது அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி தான். சாதாரணமாக எது சாப்பிட்றதுனாலும் எல்லாமே ஈஸி தான். அதுலேயும் பிஸ்கட் அப்படின்போது ஈஸி, ஈஸியோ ஈஸி. ஆனால் அந்த ஈஸியான விஷயங்கள் கூட சில நேரம் ரொம்ப கஷ்டமாயிடும். அது மாதிரி தான் இந்த கேம். இந்த கேமோட பேரு பிஸ்கட் கேட்ச் அப்படின்றது தான் இந்த கேமோட பேரு. அது எப்படின்னு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் அந்த கூடையில் பிஸ்கட் இருக்குங்க. நீங்கள் வந்து கையில் காலில் எதுவும் தொடக்கூடாது. இந்த பிஸ்கட்டை நான் வந்து உங்கள் நெத்தி மேலே இங்கே வைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி 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 பண்ணி லபக்குன்னு உங்கள் வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடணும். இது தாங்க கேமு. இப்போ தலையாட்டிட்டு நீங்கள் நிற்காதீங்க. நீங்கள் அப்படி இப்போ பால் போட்ட மாதிரியே ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. இந்த கேமில் விளையாட போகிறது உங்களுடைய சம்சாரம், உங்கள் வைப்பு. அதான் நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து விளையாட போகிறீங்க. நான் போய் உட்காருங்க, போங்க, நிற்காதீங்க. வாங்கம்மா, நீங்கள் நில்லுங்க, வாங்க. இப்போ சீக்கிரம் வாங்க, ஃபாஸ்ட்டு. ஐயா ஐயா, இப்போ உங்கள் நெத்தி மேலே இந்த பிஸ்கட்டை வைக்க போகிறேன். எங்கேயும் டச் பண்ணக்கூடாது. அப்படி அப்படி பண்ணி வாயில் லபக்குன்னு முழுங்கணும். ஓகேவா? பயப்படாதீங்க தீபா. இது என்னென்னா, இந்த பிஸ்கட் ஒரு பிஸ்கட் வச்சுட்டு பாதில் இப்படி பண்ணும்போது கீழே விழுந்துருச்சுன்னா ஐயோ தோத்துட்டோமேனு நினைக்கவே நினைக்காதீங்க. முயற்சி திருவினையாக்குன்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் 60 செகண்ட்குள்ளே நீங்கள் இது வாய்க்குள்ளே போட்டணும். ரெடியா? ஓகே, போர்டு. ஓகே ஓகே, ரெடி. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், இவ்வளோ தூரம் வந்தது இங்கே வந்துடும். நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பரவாயில்ல, நீங்கள் போய் உட்காருங்க. அடுத்ததாக உமா, வாங்க, நீங்கள் வந்து பிஸ்கோத்தை சாப்பிடுங்க. வாங்க. ஆ, ஆரம்பிச்சாச்சு. 50 இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை நான் சும்மா விடுறதாவே இல்லை. நம்ம பழம்பெரும் நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டார்னா அவரு எப்படி பேசுவாருங்கிறத கொஞ்சம் மிமிக்ரி பண்ணி காட்டுங்களேன். என்னது தே, நான் தோத்து போயிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? வீட்டில் போய் கமுக்குன்னு படுத்துக்க வேண்டியதான். இப்படி ஒருத்தமோ அப்படி ஒருத்தமோன்னு படுத்துப்பேன். என்ன சொல்கிற? கரெக்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ண. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த கேம் ஷோ 4 போட்டியில் யாராவது அட்லீஸ்ட் 2 போட்டியில் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் இவங்க 2 ஃபேமிலியுமே வந்து ஒன்று ஜெயிச்சதுனால மேற்கொண்டு இந்த விளையாட்டை விளையாட முடியாது, இந்த கேம் ஷோவுக்கும் போக முடியாது. அதனால இந்த கேமை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நடனம், அபிநய சுந்தரி வாருங்கள், இங்கே உங்கள் அபிநயத்தை பிடித்து காட்டுங்கள் பார்ப்போம்.
அதனால இந்த கேம் ஷோல முதல்ல ஜெயிச்சவங்க நேத்ரன் தீபா ஃபேமிலின்னு சொல்லிக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஆனால் இவங்களும் சாதாரண கிடையாதுங்க, இவங்களும் போட்டி போட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் இவங்களையும் நான் விட போகிறதில்ல. ஆனால் ஜெயிச்ச நேத்ரன் ஃபேமிலிக்காக லலிதா ஜுவல்லர்ஸ் ஸ்மார்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மதுரை மற்றும் கிளைகள் வழங்கும் 15,000 ரூபாய் மதிப்புள்ள ஃபர்னிச்சர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவங்களுக்கு 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அதுக்குண்டான ஃபர்னிச்சர்ஸ் இவங்களுக்கு வழங்கப்படுகிறது. 10,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் வழங்குவதும் லலிதா ஜுவல்லர்ஸ் ஸ்மார்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மதுரை தான் வழங்குகிறது. ஆனால் இந்த கேம் ஷோ இதோட முடிஞ்சிச்சு. மறுபடியும் நாம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 8:30 மணிக்கு ரெடியாக இருங்க. ஓகே, வாங்க.